ஹாய் ஹலோ, வெல்கம் டு டிஹெச்டி செக்மெண்ட். இன்றைக்கி நம்ம டிஹெச்டி செக்மெண்ட்டில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த கேஜிஎஃப் படத்தோட சாப்டர் டூவோட டீசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டீசரில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு காட்டுற விதமாக ஒரு ஒரு மொழிக்கும் தனியாக டீசர் பண்ணாமல் எல்லா மொழியும் சேர்த்து ஒரே டீசராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீசர் எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரிகிற மாதிரி இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசரோட ஸ்டார்டிங்கில் சாப்டர் ஒன் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராக்கி அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால சாப்டர் ஒன்று மாதிரியே சாப்டர் டூலையும் எமோஷனல் சீன்ஸ்க்கும் மாஸ் சீன்ஸ்க்கும் பஞ்சமே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டில் ரமிகா சென்னை காட்டியிருப்பாங்க. அவங்க தான் ஆதிராக்கு அடுத்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்டர் த்ரீன்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா முழுக்க முழுக்க ரமிகா சென்னை வச்சு தான் அந்த கதை மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆதிராவோட ஃபேஸை சாப்டர் ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் காட்டாமல் ரொம்பவே சஸ்பென்ஸாக ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர ஷார்ட்ஸ் எல்லாமே சாப்டர் ஒன்னோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த டீசர்ல ஆதிராவை ஒரு பேக் போஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்டர் ஒன்ல ஒரு சிக்னேச்சர் மூமெண்டா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியா பேக் போஸ்ட் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, சாப்டர் ஒன்ல பவர்ஃபுல் பீப்புள்ஸ் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்டர் டூவோட டீசர்ல பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேஸ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சக்தி வாய்ந்த மக்கள் சக்தி வாய்ந்த இடத்த உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கேஜிஎஃப்ன்ற ஒரு பவர்ஃபுல் உருவாக்கிருக்காங்க.